வெல்கம் டு இந்திக்கையில் ஏஎஸ் அகாடமி. நாம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட். ஓகேவா? என்ன சார் அப்படின்னா, குடிநீர் வழங்கத்துறை என்ன பண்ணிருக்கோம், நமக்கு நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. ஸோ என்ன போர்டு கண்டக்ட் பண்ணுது அப்படின்னா, எல்லா போர்டும் சேர்ந்து தான். ஓகேவா? சென்னை மெட்ரோ குடிசை வாட்டர் சப்ளை, அதே மாதிரி சென்னை மெட்ரோ வாட்டர் சப்ளை அண்ட் சீவேஜ் போர்டு, தமிழ்நாடு வாட்டர் சப்ளை ட்ரைனேஜ் போர்டு எல்லாம் கலந்து என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டக்ட் பண்ணுற யாருன்னா, முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள இது வருது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு பெரிய வேகன்சி. ஓகேவா? வந்தாலே இது ஒரு பெரிய வேகன்சி, ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. யார் சார் அப்படின்னா, சிவில் அண்ட் மெக்கானிக்கல் ட்ரிபிள் இ. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, இது சிவிலுக்கு தான் நிறைய வேகன்சி இருக்கு. ஓகேவா? ஸோ தொடர் 1933 இருக்கு, 1933 ஒரு 80% வேகன்சி யாருக்கு இருக்கு அப்படின்னா, சிவிலுக்கு தான் இருக்கு. ஓகேவா? முக்காவாசி யாருக்கு அப்படின்னா, சிவிலு தான் இருக்கு. ஸோ சிவிலுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட். நீங்கள் டிப்ளமோ பண்ணியிருந்தாலும் சரி, பிஇ பண்ணியிருந்தாலும் சரி, தனித்தனியாக கேட்டகரி வைஸ் உங்களுக்கு என்ன இருக்கு, ஜாப்ஸ் இருக்கு. அழகாக என்ன பண்ணலாம், படித்தோம் அப்படின்னா கிளியர் பண்ணிடலாம். ஒரு பெரிய வேகன்சி. ஓகேவா? வந்திருக்கே ஒரு பெரிய வேகன்சி தமிழ்நாடு கவர்மெண்ட்ல. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஓகேவா? ஸோ கார்பரேஷன், ஓகேவா, மாநாட்டில் கார்பரேஷன் வேலை இருக்கு. ஏ எல்லாமே ஏஐ தான். முனிசிபாலிட்டியில் வேலை இருக்குது, சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், பிளானிங் கார்பரேஷனு, பிளானிங்கு, ஜேஇ. ஓகேவா? ஜேஇங்க டிப்ளமோ கேட்டகரி, டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டு, டிராஃப்ட்மேனு, ஓவர்சீரு, டவுன் பிளானிங் இன்ஸ்பெக்ஷன், அதாவது ஜேஇ, ஒர்க்கிங் இன்ஸ்பெக்டர், சானிட்ரி இன்ஸ்பெக்டர். பார்த்தீங்கன்னா டோட்டலாக 1933 வேகன்சி. எல்லாமே வந்து நல்ல போஸ்ட் தான். ஓகேவா? ஸோ மோஸ்ட் ஆஃப் குவாலிஃபிகேஷன் யாருக்கு அப்படின்னா, சிவில் அண்ட் மெக்கானிக்கலுக்கு இதில் நிறைய வேகன்சி இருக்குது. ஓகேவா? சரி, ஓகே, சரி சார், இது எப்படி சார் படிக்கிறது? ஓகேவா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எப்படி படிக்கிறது அப்படின்னா, இப்போ ஏஐயை பொறுத்த வரைக்கும், ஏஐயை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, டிகிரிஸ் நடந்து வைக்கிறாங்க. அடி டிஎன்பிசி எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க ஏஐக்கு, சேம் அதே பேட்டர்ன் என்ன பண்ணுறாங்க, இவனும் ஃபாலோ பண்ணுறாங்க டிகிரி ஸ்டாண்டர்ட். அதே மாதிரி டிப்ளமோ லெவல் எக்ஸாம்பிள் ஜேஇலாம் இருக்குல்ல, அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, சேம் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ரெண்டு விதமான ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணுறாங்க, டிகிரி தனியாக டிகிரி, டிப்ளமோ தனியாக டிப்ளமோ ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணுறாங்க. சரி சார், நான் டிப்ளமோ படிக்க சொல்லுங்கள் சார் அப்படின்னா, உங்களுக்கு டபுள் ஜாக்பாட் இருக்குது. என்ன சார் அப்படின்னா, நீங்கள் இந்த எக்ஸாமுக்கும் படிக்கலாம். ஓகேவா? இது 6 மாதம் நடக்க போகுது, ஜூன் மாதம் நடக்க போகுது. அட் தி சேம் டைம் நீங்கள் ஜேடிஓக்கும் படிக்கலாம். ஏன்னா ஜேடிஓக்கும் சேம் சிலபஸ், ஓகேவா, இந்த கார்பரேஷன் என்ன இருக்குது, சேம் சிலபஸ் தான் இருக்குது, டிப்ளமோ சிலபஸ் தான் இருக்குது. ஸோ உட்காந்து படிச்சிங்க அப்படின்னா 2-in-1 தான் உங்களுக்கு. ஓகேவா? நீ என்ன பண்ணலாம், ஜேடிஓவும் கிளியர் பண்ணிக்கலாம், அது சேம் டைம் என்ன பண்ணலாம், நீங்கள் கார்பரேஷன் என்ன பண்ணலாம், ஜேஇ நீங்கள் கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஏன்னா அது மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் நமக்கு தேவையில்லை. ஓகேவா? என்னன்னா, கடைசி நம்ம செலக்ட் பண்ணுறப்ப, ஓகேவா, எக்ஸாம்லாம் முடிஞ்சு போஸ்டிங் செலக்ட் பண்ணுறப்ப எந்த ஊரில் என்ன வாங்கிக்கலாங்கிறக்காக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ எக்ஸாம் பேட்டர் வந்து பாருங்கள், இப்போ ஆங்கிலம் பேசுகிறப்போ கேட்ட வந்து 2-2 கொடுத்துருக்காங்க. எப்போ ஆங்கிலம் ஓப்பன் ஆகுது அப்படின்னா 12-3. ஓகேவா? லாஸ்ட் டேட் எவ்வளவு, 12-3க்குள்ளே முடிக்கணும். அது மார்ச் 12 என்ன பண்ணணும், அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஓகேவா? இந்த மாதம் 9ஆம் தேதி அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடும். ஓகேவா? இந்த மாதம் 9/2/2024 ஓப்பன் ஆகிடும், கரெக்டாக 12-3 முடிஞ்சிடும். அது முன்னாடி நீங்கள் வேணால் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. சேம் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் தான். ஓகேவா? சப்ஜெக்ட் பேப்பர் இருக்குது, தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் இருக்குது, ஜிஎஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ டிகிரி ஸ்டாண்டர்ட்னா உங்களுக்கு 30ஆம் தேதி எக்ஸாமு, நீங்கள் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்னா உங்களுக்கு 29ஆம் தேதி எக்ஸாம். ஓகேவா? குவாலிஃபிகேஷன் உங்களுக்கே தெரியும், அதாவது ஜென்ரல் கேட்டகரிக்கு 32 இயர்ஸு, அதர் எஸ்சி எஸ்டிக்கெலாம் என்ன இருக்குது, நோ மேக்ஸேஜும் லிமிட். ஓகேவா? பிசிக்கெலாம் ஏஜ் லிமிட்டே கிடையாது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, ஏஐயை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொன்றா கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், பிஇ டிகிரி இன் சிவில். ஓகேவா? அசேஜ் என்னன்னா, பிஇ டிகிரி இன் சிவில் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஓகேவா? அதே மாதிரி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் அண்ட் மெக்கானிக்கல், இது சென்னை மெட்ரோ வாட்டரில். சேம் அதே மாதிரி சிவில் தான் கொடுத்துருக்கான். ஓகேவா? சிவில் தான் இதில் மெயின். இதே மாதிரி ப்ரொடக்ஷன் தான் உங்களுக்கு, ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியர் நம்ம என்ன பண்ணலாம், எழுதலாம். அதே மாதிரி முனிசிபாலிட்டி அதை கொடுத்துருக்காங்க, சிவில், மெக்கானிக்கல் ஆர் எலக்ட்ரிக்கல். ஸோ இதில் என்ன இருக்குது, எலக்ட்ரிக்கலுக்கும் வாய்ப்பு இருக்குது. அஸ்ட் இன்ஜினியர் முனிசிபாலிட்டி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் நம்மலாம் அப்ளை பண்ணலாம். ஆடு போர்டு அது என்ன இருக்குது, சிவில்னா கேட்டிருக்காங்க. 8 ஆடு போல் அஸ்ட் மெக்கானிக்கலுக்கு மெக்கானிக்கல் கேட்டிருக்காங்க. எலக்ட்ரிக்கல்னா எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். ஸோ ஈசி என்ன பண்ணலாம், இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ எஸ்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலில் ட்ரிபிளியும் அப்ளை பண்ணலாம், ஈசியும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ஈசிக்கும் இங்கே வேகன்சி உண்டு.
அடுத்து ஆஸ்ட்ரல் இன்ஜினியரிங் பிளானிங் அண்ட் கார்பரேஷன். இதுக்கு என்ன அப்படின்னா டிகிரி இன் பிளானிங், பிளானிங்கோ இல்லை சிவில் இன்ஜினியரிங் படிச்சாலும் அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். சப்போஸ் மாஸ்டர் டிகிரி பண்ணியிருந்தீங்கன்னா பிளானிங்ல உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் உண்டு. இதுவும் டவுன் பண்ணலாம் பண்ணலாம் அதே டிகிரி பிளானிங் ஆர் சிவில் இன்ஜினியரிங். மாஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் உண்டு. ப்ராக்ட் போல ஜெய் இது என்ன அப்படின்னா டிப்ளமோ அது ஓகேவா, சிவில் இன்ஜினியரிங் பண்ணிக்கணும் ஓகேவா, லைசன்ஸ் இருக்கணும் இல்லைன்னா டிசிஇ பண்ணியிருந்தால் உங்களுக்கு உண்டு ஓகேவா. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் டிப்ளமோ சிவில் ஆர் மெக்கானிக்கல். டிராஃப்ட் மேனுக்கு என்ன இருக்கு டிப்ளமோ சிவில் ஆர் மெக்கானிக்கல். முன்சிபாலிட்டியும் டிராஃப்ட் மேன் சிவில் ஆர் மெக்கானிக்கல் ஆர் எலக்ட்ரிக்கல். ஓவர்சீரும் சிவில் மெக்கானிக்கல் ஆர் எலக்ட்ரிக்கல் டிப்ளமோ தான். டவுன் பண்ணி இன்ஸ்பெக்டரா ஜெய் இதுக்கும் டிப்ளமோ இன் சிவில் ஆர் டிகிரி இன் பிளானிங் ஆர் டிப்ளமோ ஆகிடுச்சு நீங்க அப்ளை பண்ணலாம். ஒர்க்கிங் இன்ஸ்பெக்டரும் டிப்ளமோ சிவில் மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் தான் ஓகேவா. சானிட்டரி இன்ஸ்பெக்டர் மட்டும் என்ன அப்படின்னா பிஎஸ்சி டிகிரி இன் ஜுவாலஜி படிச்சிருக்கோம் ஓகேவா. பிஎஸ்சி டிகிரி இன் ஜுவாலஜி அலைடு வித் கெமிஸ்ட்ரி ஆர் கெமிஸ்ட்ரி அலைட் ஜுவாலஜி படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு அப்ளை பண்ணலாம். அண்டு கண்டிப்பாக சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் நம்ம கண்டிப்பாக நம்ம படிச்சிருக்கணும் ஓகேவா. சரி ஓகே. ஸோ எக்ஸாம் வந்துட்டு இந்த பேட்டர்ன் நடக்கும் ஓகேவா. இப்போ இன்ஜினியரிங் சிவில்னா சிவில் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி கோட் இருக்கு, நீங்கள் 3 hours எக்ஸாமு 300 marks, பேப்பர் 2 வந்து 3 hours உங்களுக்கு 150 marks ஓகேவா. இது வந்து எலிஜிபிள் தான், 40% எலிஜிபிள் இதை எடுத்துக்க மாட்டான். ஸோ 300 + 150 = 450 ப்ளஸ் இன்டர்வியூ ஒரு 60 510 marks ஓகேவா. இது இருக்குன்னா டிகிரி, இதே டிப்ளமா தனியாக கொடுத்துருக்காங்க சேம் அதே மாதிரி தான், சேம் அதே தான் 3 hours 300 marks. இதே 3 hours 300 தான், 150 எலிஜிபிள், 150 வந்து என்னது உங்களுடைய மார்க்கு ஜிஎஸ் மார்க்கு. ஸோ 450 + 60 = 510 ஓகேவா. ஸோ இதுலேயும் என்ன இருக்குது இன்டர்வியூ கண்டிப்பாக உண்டு. ஸோ டிப்ளமோ சேனல்லையும் சரி பி சேனல் சரி கண்டிப்பாக என்ன பண்ணுறாங்க இன்டர்வியூன்னு ஒன்று கண்டிப்பாக வைக்கிறாங்க ஓகேவா. சரி ஓகே நம்ம சிலபஸ் சொல்லுமா. ஸோ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த சென்டரில் நினைக்கணும் ஓகேவா. எக்ஸாம் சென்டரு இந்த சென்டர் புது சென்டர் இருக்காங்க, எங்கே வாங்க அப்படிலாம் அப்ளை பண்ணி நீங்கள் உங்கள் சென்டர் இதில் உங்களுக்கு போடுவாங்க ஓகே. சரி சார் இப்போ எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்துருவோம். ஏன்னா எக்ஸாம் பேட்டர்ன் தான் எழுத முடியும், என்னென்ன எக்ஸாம் பேட்டர்ன் இருக்குது எந்த மாதிரி கேட்பாங்க சிலபஸ் பார்த்துருவோம் ஓகேவா. ஸோ சரி ஓகே. இப்போ டிகிரி ஸ்டாண்டர்ட் ஏஐக்கு அப்ளை பண்ணுறேன் சார், சிவில் என்ன பண்ணுறேன்னா ஏஐக்கு அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் எந்த சிலபஸ் அப்படின்னா நல்லா பார்த்தா தெரியும் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ஏ என்ன சிலபஸோ அதே சிலபஸ் தான் இது ஓகேவா. டிஎன்பிஎஸ்சி ஏஐக்கு என்ன சிலபஸோ அதே சிலபஸ் தான், நான் எடுத்து பாருங்கள் ஓகேவா. பில்டிங் மெட்டீரியல் அண்டு கன்ஸ்ட்ரக்சர் ப்ராக்டிஸ் இது வந்து இன்ஜினியரிங் சர்வே, இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அண்டு ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், ஸ்ட்ரக்சரல் அனலைசிஸ் ஜியோடெக் ஆர் சாயில் பிளஸ் ஃபவுண்டேஷன், என்வரான்மெண்டல் இன்ஜினியரிங் அண்டு பொல்யூஷன் கண்ட்ரோல் ஓகேவா. என்வரான்மெண்டல் பொல்யூஷன் கண்ட்ரோல், டிசைன் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் காங்கிரீட் ப்ரீஸ்டஸ் காங்கிரீட் டிஆர்ஸ்னு சொல்லுவாங்க அண்டு ஸ்டீல் ஸ்ட்ரக்சர், ஹைட்ராலிக்ஸ் அண்டு வாட்டர் ரிசோர்ஸ் இன்ஜினியரிங், அர்பன் அண்ட் டிரான்ஸ்போர்டேஷன் இன்ஜினியரிங், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் எஸ்டிமேஷன். ஸோ இதுதான் வந்து அப்படியே வந்து என்ன இருக்குது அப்படின்னா பி ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு டீம்ஸ் என்ன பண்ணாலோ அதே பேட்டர்னில் அப்படியே டிகிரி ஸ்டாண்டர்ட் எடுத்து உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் அப்படியே இருக்குது ஓகேவா. ஸோ அதுதான் உங்களுக்கு சிலபஸ் டிகிரி உங்களுக்கு இந்த சிலபஸ். சரி சார் டிப்ளமோக்கு என்ன சிலபஸ், இதே மாதிரி டிகிரி மெக்கானிக்கல் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி டிப்ளமோக்கு தனியாக கொடுத்துருக்காங்க ஓகேவா. டிப்ளமோ சேனலுக்கு தனியாக உங்களுக்கு இருக்குது. ஸோ டிகிரி தனியாக இருக்குது, டிப்ளமோக்கு தனியாக அவங்க என்ன பண்ணுறாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ டவுன் பண்ணிங்கனா டவுன் பண்ணிங்க தனியாக அவங்க சிலபஸ் கொடுத்துருக்காங்க ஓகேவா. இது ஆர்கிடெக்சர் உங்களுக்கு தேவையில்ல. ஆ பப்ளிக் ஹெல்த் அண்ட் சானிடேஷன் இப்போ சிவில் பார்த்தீங்கன்னா டிகிரி பார்த்தோமா. இப்போ டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் அப்படின்னா இப்போ ஜேடிஓ எக்ஸாம் இல்லை டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓக்கு என்ன ஸ்டாண்டர்டில் படிக்கிறீங்களோ அதே ஸ்டாண்டர்ட் என்ன பண்ணுறாங்க முன்சிபாலிட்டி அண்ட் கார்பரேஷன் கேட்டிருக்காங்க பாருங்களேன். அதே இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்
மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர், கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல், கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ், டிரான்ஸ்போர்டேஷன் இன்ஜினியரிங், ஹைட்ராலிக்ஸ், சர்வேயிங், என்விரான்மெண்ட் இன்ஜினியரிங் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல், எஸ்டிமேட்டிங் அண்ட் காஸ்டிங், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட். ஓகேவா, இது டிப்ளமா ஸ்டாண்டர்ட். ஸோ இதை படிச்சிங்க அப்படின்னா 2-in-1. ஓகேவா, ஜேடிஓக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், படிச்சுக்கலாம். அட் தி சேம் டைம் என்ன பண்ணலாம், இந்த முனிசிபாலிட்டி கார்பரேஷன் நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ உங்களுக்கு எப்போனா சாலிடாக ஒரு 6 மாதம் இருக்குது, இப்போ எக்ஸாம் வர்றதுக்கு 6 மாதம் இருக்குது. இப்போ இருந்து படிக்க ஆரம்பிச்சா என்ன பண்ணலாம், கண்டிப்பாக உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஓகே, நீங்கள் என்ன ஜேடிஓக்கும் அப்ளை பண்ணிக்கலாம், ஜேடிஓ எழுதிக்கலாம், சேம் டைம் என்ன பண்ணலாம், முனிசிபல் கார்பரேஷன் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணி எழுதிக்கலாம். ஸோ 2 எக்ஸாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், படித்த மாதிரி ஆயிரும், சேம் சிலபஸ் தான். ஓகேவா, ஸோ உங்கள் கிளாஸஸ் வேணும் அப்படின்னா 7708197281. ஓகேவா, நம்ம முன்சூல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆல்ரெடி டிஎன்பிசிஏ கிளாஸஸ் இருக்கு, போயிட்டுருக்கு. ஓகேவா, அது முடிச்சாச்சு. ஜேடி ஒர்க்கில் ஜேடி ஒர்க் கிளாஸஸ் நமக்கு போயிட்டுருக்கு, கிளாஸஸ் டெஸ்ட்டு ப்ளஸ் மெட்டீரியல் எல்லாத்தையும் நம்ம ஃபோல்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதே மாதிரி இப்போ முனிசிபல் கார்பரேஷன் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கிளாஸஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ நம்மகிட்ட கிளாஸஸ் இருக்குது, ப்ளஸ் மெட்டீரியலும் இருக்குது, உங்களுக்கு டெஸ்ட்டும் இருக்குது. ஸோ எல்லாமே உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்குது. ஓகேவா, ஸோ கிளாஸஸ் சேரணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும்னா கிளாஸஸ் சேர்ந்துக்கலாம். ஓகேவா, ஸோ 7708197281 கால் பண்ணி என்ன பண்ணலாம், நீங்கள் இதுக்கு ஆன்லைன் கிளாஸ் ப்ளஸ் ஆஃப்லைன் கிளாஸ் ரெண்டுமே இருக்குது, நீங்கள் என்ன பண்ணலாம், இதுக்கு நான் சேர்த்துக்கலாம். இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா சிவிலில் கண்டிப்பாக அவங்கள வேலைக்கு போக முடியும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு என்ன வேகன்சி வருது, ஜேடிஓ ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர், ஏப்ரலில் நோட்டிஃபிகேஷன் கன்ஃபார்ம் ஏப்ரலுக்கு வந்துடும், ஜூலையில் எக்ஸாம், ஜூன் ஜூலையில். ஸோ இதுவும் எப்போ எக்ஸாம், ஜூன் ஜூலையில், ஜூலில் எக்ஸாம் நடக்க, இது நடக்க போகுது கார்பரேஷனில். அடுத்து என்னன்னா நெக்ஸ்ட் ஆர்ஆர்பி ஜேஇன் வரப்போகுது. ஓகேவா, ஆர்ஆர்பி ஜேஇன் நம்மளுக்கு ஜூனில் நோட்டிஃபிகேஷன். ஸோ அதை முடிச்சு என்ன பண்ணலாம், அடுத்து ஆர்ஆர்பி ஜேஇக்கு என்ன பண்ணலாம், நீங்கள் படிக்க உட்காந்துடலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா சிவிலுக்கு ஒரு பெரிய வேகன்சி, ஒரு 1000 வேகன்சினா ஒரு பெரிய வேகன்சி. ஓகேவா, ஸோ உட்காந்து படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் இந்த முனிசிபல் கார்பரேஷனில் நம்ம ஒரு ஏஇயாவோ இல்லை ஒரு ஜேஇ, ஓகேவா, ஏஇனா டிகிரி லெவல், ஜேஇனா டிப்ளமோ, கண்டிப்பாக ஏஇ ஜேஇ கண்டிப்பாக பண்ண முடியும். ஓகேவா, ஸோ கிளாஸஸ் சேரணும் அப்படின்னா இந்த நம்பர் கால் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், கிளாஸஸ் சேர்ந்துக்கலாம். உங்களுக்கு வந்து கிளாஸஸ் ரெக்கார்டட் கிளாஸஸ், ஓகேவா, ஸோ ஈஸியாக படிச்சுக்கலாம். ப்ளஸ் டெஸ்ட்டு உங்களுக்கு தரமாக இருக்கும், உங்களுக்கு மெட்டீரியல் நாங்கள் என்ன பண்ணுவோம், ப்ரொவைட் பண்ணிடுவோம், படிக்க உங்களுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஸோ ஃபீஸும் ரொம்ப 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 கம்மியாக நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேளுங்க, அவங்க கிட்டலாம் சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ நம்ம மனுஷன் எங்கே இருக்கா அப்படின்னா திருச்சி ஆயிரம்ல இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம், ஆஃப்லைன் கூட வந்து நீங்கள் படிக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக உட்காந்து படிங்க, எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா, உட்காந்து படிச்சிங்க அப்படின்னா ஒரு 6 மாதம் உட்காந்து கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். எப்படி குரூப் 4 படிச்சுட்டு இருப்பீங்க, ஓகேவா, குரூப் 4 படிச்சுட்டு இருந்தாலும் இந்த எக்ஸாம் நீங்கள் படிக்கலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, குரூப் 4 படிக்கிறவங்க ஜிஎஸ் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஓகேவா, சப்போஸ் நீங்கள் டிப்ளமா முடிச்சுட்டு குரூப் 4 படிச்சுட்டு இருப்பீங்க எக்ஸாமுக்கு, நீங்களும் இந்த எக்ஸாம் வந்து படிக்கலாம். ஏன்னா பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்கா, பேப்பர் 2ல நீ குரூப் 4 படிக்கிறனால ஜிஎஸ் பக்கா ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஓகேவா, 100-80 questions கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க குரூப் 4. அட் தி சேம் டைம் பேப்பர் 1 சப்ஜெக்ட் படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அடிக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா, ஏன் அப்படின்னா பேப்பர் 1 பேப்பர் 2 ஸ்ட்ராங்காக இருந்தால் அதில் ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ நீங்கள் குரூப் 4 படிச்சுட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், பேப்பர் 2 ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. பேப்பர் 1 ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டம் கிடையாது, டிப்ளமோ அழகாக படிச்சிடலாம். படிச்சிங்க அப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் ஜேடிஓ எக்ஸாமும் சரி, ஜேடிஓவும் கிளியர் பண்ணலாம், ஜேஇஏன்னு என்ன பண்ணலாம், ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ஸோ குரூப் 4 படிச்சுட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் டிப்ளமோ மெக்கானிக்கலா இல்லை சிவிலோ எது படிச்சிருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த எக்ஸாமும் படிங்க, சைட் பேசி படிச்சுட்டு வாங்க, கண்டிப்பாக இந்த எக்ஸாம் உங்களால் கிளியர் பண்ண முடியும். இது செம்ம பெனிஃபிட்டு, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்ன பண்ணுங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸஸ் சேரணும், டீட்டெயில்ஸ் சேரணும், என்கொயரி செய்யணும் அப்படின்னா நீ இந்த நம்பர் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்கலாம். ஓகேவா, டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது, அதை நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில் கேட்கலாம். உங்களுக்கு மெட்டீரியலும் காட்டுறோம், டெஸ்ட்டும் இருக்குது. ஓகேவா, எல்லாமே உண்டு, மெட்டீரியல் நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ 10 யூனிட்டும் என்ன பண்ணுவோம், மெட்டீரியல் நாங்கள் கொடுத்துருவோம். உங்களுக்கு படிக்க செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக நான் கொடுத்த மெட்டீரியல் வந்து க்வெஸ்சன்ஸ் வரும். ஓகேவா, ஸோ படிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டெஸ்ட்டும் உங்களுக்கு செம்ம பெனிஃபிட்டாக இருக்கும். உங்களுக்கு என்ன பண்ணுவோம், சாப்டர்ஸ் உள்ள டீட்டெயிலாக நம்ம க்வெஸ்சன் எடுத்துருப்போம். ஸோ கண்டிப்பாக அந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ரெக்கார்டு கிளாஸ்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, அழகாக நீங்கள் என்ன பண்ணலாம், ரெக்கார்டு கிளாஸ் உங்கள் டைம் கிடைக்கிற உட்காந்து படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஸோ கிளாஸஸ் சேரணும் அப்படின்னா இந்த நம்ம கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். ஓகேவா, சொல்கிறதா வந்தோம். ஸோ கண்டிப்பாக இனிமேலாக படிக்க வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட் ஜாப் உங்களால் இந்த வருஷம் உங்களால் ட்ரை பண்ணி போக முடியும். ஓகேவா, தேங்க்யூ.